எதற்கும் ஆசைப்படாதவன், தன்னை நம்பியவர்களுக்கு பசி தீர்ப்பவன், விவசாயம் அழிவதை கூட உணராமல் அயராது உழைப்பவன், வீற்றிருக்கு மழையினை கூட பிளந்து விவசாயம் செய்பவன், தன்னை நம்பியவர்களுக்கு உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்பவன், சேற்றில் பிறந்து சோற்றினை ஈந்தும் எம் இனம் அழிந்து வருவது இந்த சமுதாயத்திற்கு தெரியவில்லையா? பகைவருக்கும் பசி தீர்க்கும் பாமர் கூட்டம் இன்றதன் வழியை விட்டு அகற்றப்பட்டது ஏன்? அனைத்து வளங்களையும் கொண்ட எம் நாடு இயற்கை வளத்தை மட்டும் ஏன் அழித்து வருகிறது? ஒவ்வொரு வேளையும் உணவு உண்ணும் போது கடமுளை வேண்டும் நாம், அந்த உணவுக்காக பாடுபட்ட விவசாயிகளை ஏன் வழங்குவதில்லை? நீங்கள் ஒரு வேளை உணவு உண்பதற்காக நாங்கள் மூன்று வேளை உணவு உண்ணாமல் உழைக்கின்றோம். ஊதியம் வேண்டுமென்றெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. உழைக்கும் விவசாய மக்களுக்கு உதுணையாய் இருந்து விவசாயத்தை காக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். அழிவை நோக்கி செல்லும் எம் விவசாய பூமியை அந்நியனை போல் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் இனத்தை எழுப்பதால் உங்களுக்கு என்ன பயன்? எங்களுக்கு தர வேண்டிய தண்ணீரை மறுத்தீர்கள். காளை மாடுகளை பயன்படுத்தக் கூடாது என்று தடை விதித்தீர்கள். எங்கள் விவசாய பூமியை அழித்து அந்நிய நாட்டு பானங்களை தயாரிக்க அனுமதி அளித்தீர்கள். மாரிமலை பொய்யாததால் எங்களது வாழ்வாதாரமே முற்றுப்புள்ளியானது. ஒரு நிமிடத்திற்கு நிமிடம் ஒவ்வொரு விவசாயிகள் உயிரும் பறிபோகின்றது. எம் விவசாய மக்கள் அழிவதை என்னால் பார்க்க முடியவில்லை. விவசாயத்தை அழித்து இந்த அரசாங்கம் என்ன பயன் பெறும்? எதிர்காலத்தில் ஒரு அரிசியை உங்களால் உருவாக்க முடியுமா? இல்லை பதிவிறக்கத்தான் முடியுமா? இல்லை பதிவிறக்கத்தான் முடியுமா? இல்லை பதிவிறக்கத்தான் முடியுமா? இல்லை பதிவிறக்கத்தான்